நீங்கள் அனைவரும் நலமா நலம் நலமறிய ஆவல். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃபர்ஸ்ட் டைம் சேனல் விசிட் பண்ணுறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குற எல்லாருமே வீடியோக்கு லைக் போட மறந்துடாதீங்க. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் சுண்டக்காய் சாம்பார் எப்படி ரொம்ப டேஸ்டியாக செய்கிறதுன்றதை தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே சுண்டைக்காய் பார்த்திங்கன்னா மைல்டாக ஒரு கசப்பு தன்மையோடு இருக்கும், அதனாலேயே நிறைய பேர் வந்து சுண்டைக்காய் சாம்பார் விரும்ப மாட்டாங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கசப்பு தன்மை எதுவும் இல்லாமல் எப்படி சுண்டைக்காய் சாம்பார் செய்கிறதுன்றதை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி ஒரு கைப்பிடி அளவுக்கு சுண்டைக்காய் எடுத்துருக்கிறேன். அதுக்கு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஒரு சின்ன சைஸ் தக்காளியையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் ஒரு கப் துவரம் பருப்பையும் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு நாம் சுண்டைக்காயை எப்படி சாம்பாருக்கு ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு நான் இன்றைக்கி மிளகு சீரகம் இடிக்கிற உரலை எடுத்துக்கிட்டேன். அதில் தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சுண்டைக்காயை சேர்த்து இடித்து க்ளீன் பண்ண போகிறோம். எடுத்த உடனே நிறைய சுண்டைக்காய் வந்து நம்ம சேர்த்துடக்கூடாது, ஏன்னா நம்ம தட்டும்போது வெளியில் வந்து விழுந்துடும். அதனால் கொஞ்சமாக சுண்டைக்காய் சேர்த்துட்டு இந்த கல் வச்சு லைட்டாக தட்டிக்கலாம். நீங்கள் ரொம்ப இடிச்சிங்கனாலும் காய் வந்து ரொம்ப நஞ்சு போயிடும், அதனால் ரொம்ப இடிக்காமல் லைட்டாக மட்டும் தட்டுங்க. லைட்டாக தட்டினாலே அந்த காய் நல்லா உடஞ்சிரும். இப்போ இதை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அந்த பாத்திரத்தில் நான் ஏற்கனவே தண்ணி ஃபில் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை தட்டி எடுத்து அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சுண்டைக்காயாக போட்டு தட்டி அதை அந்த தண்ணி வச்சுருக்கிற பாத்திரத்தில் சேர்த்துருங்க. இதை தட்டினதுக்கு அப்புறமா தண்ணி இருக்க பாத்திரத்தில் தான் நம்ம கண்டிப்பாக போடணும், ஏன்னா தட்டி எடுத்து தனியாக வச்சோம் அப்படின்னா காய் வந்து கருத்து போயிடும், கருப்பு கலரில் மாறிடும், சாம்பாரும் நல்லா டேஸ்ட்டாக இருக்காது. அதனால் நீங்கள் இதை வந்து தட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பவுலில் தண்ணி எடுத்து வச்சு ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தட்டி இதை அந்த தண்ணியில் டைரெக்டாக சேர்த்துக்கோங்க. எல்லா காயும் தட்டி முடித்ததுக்கு அப்புறமா இதை டேப் வாட்டரில் நல்லா அலசி எடுத்துக்கலாம். இதை நாம் இடிச்சிருக்கிறதுனால உள்ளே இருக்க பெரிய பெரிய விதைகள்லாம் வெளில வந்திருக்கும், அதை நாம் எல்லாத்தையும் வடிச்சிடலாம். அதை காயோடு சேர்த்துக்கணுன்னு அவசியம் இல்லை. இப்போ இதை நல்லா அலசி ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டேன். இப்போது இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா அது கூடவே கொஞ்சமாக நெய் சுப்பும் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிரும் கொஞ்சமாக நெய் சுப்பும் சேர்த்துட்டு இந்த காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா இதை அலசிக்கலாம் ஒரு வாட்டி. இந்த மாதிரி நம்ம தயிரும் உப்பும் சேர்த்து அலசும்போது காயில் இருக்க கசப்பு தன்மை சுத்தமாக வெளியில் வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் சுண்டைக்காயை சமைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக காய் வந்து கசக்காது. சுண்டைக்காயை சாம்பாரில் சேர்க்குற வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும் ஓரமாக. இப்போ நான் ஒரு ஃப்ரையிங் பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். நாம் சாம்பார் வந்து இன்றைக்கி குக்கரில் தான் வைக்க போகிறோம், அதனால் ரொம்ப அகலமான வானலியெலாம் நம்ம அடுப்பில் வைக்க தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு ஃப்ரையிங் பேன் வச்சா போதும். இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணுற அளவுக்கு ஒரு ஃப்ரையிங் பேன் வச்சாலே போதும். வச்சுட்டு அது நல்லா சூடேறின பிறகு கொஞ்சமாக கடலெண்ணெய் சேர்த்து நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியும் அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது அடுத்ததாக நாம் வந்து சுண்டைக்காயை இது கூட சேர்க்கணும். அதுக்காக சுண்டைக்காயை எடுத்து அந்த தண்ணியை வடிச்சுட்டு திரும்ப நான் ஒரு வாட்டி நல்லா அலசி வச்சுக்கிறேன். அதை தயிர் உப்பு சேர்த்து கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இன்னொரு வாட்டி அலசி எடுத்துகிட்டு அதை இப்போது நான் டைரெக்டாக ஃப்ரையிங் பேனில் சேர்த்துக்கிறேன். இப்படி நாம் செய்கிறதுனால சுண்டைக்காய் வந்து கசக்கவும் கசக்காது, அதே சமயம் நம்ம சமைக்கிற வரைக்கும் சுண்டைக்காய் கலரும் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். இப்போ அதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் வதங்கினாலே போதும். இது வதக்கினதுக்கப்புறமா இதை எடுத்துட்டு நாம் துவரம்பருப்பு வேக வச்சு வச்சுருந்த குக்கரில் இந்த கண்டென்ட்டை அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி சுண்டைக்காய் வதக்கி வச்சுருந்த கண்டென்ட்டை துவரம்பருப்பு ரெடி பண்ணி வேக வச்சு வச்சுருந்த குக்கரில் அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு நான் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதற்கேற்ப குழம்பு மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த சாம்பார் வந்து ரொம்ப தடிப்பாக தான் இருக்குது, இது வேகும்போது இன்னும் தடிச்சிரும். அதனால் இப்போதைக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி வச்சிடலாம் விசில் போட்டு. எதுக்காக சாம்பார் வந்து நான் குக்கரில் வைக்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் சமைக்கிறவங்களுக்கு சுண்டைக்காய் வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுல கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். அதனால தான் இன்றைக்கி நம்ம வந்து இதை குக்கரில் வைக்க போகிறோம். குக்கரில் வச்சோம்னா நமக்கு ஒரு விசில் வந்தாலே போதும், ஒரு விசில்லே சுண்டைக்காய் வந்து வெந்திருக்கும். அதை நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டைம்லேருந்து நீங்கள் நார்மலாக வானலியில் கூட வச்சுக்கலாம். ஒரு விசிலே நான் குக்கரை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது குக்கர் நல்லா சூடு ஆறினதுக்கு அப்புறமா அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம்.
இதுக்கு நான் தாளிப்பு கரண்டி அடுப்பில் வச்சு அது நல்லா சூடேறின பிறகு கடலெண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு கருவேப்பிலை சேர்த்து இதை நான் தாளித்து எடுத்துக்கிறேன். இதோ நம்மளோட டேஸ்டியான சுண்டைக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப கரெக்டான டெக்ஸ்சரில் இருக்குது. காயும் ரொம்ப குழஞ்சி போகாமல் வேகாமலும் இல்லாமல் கரெக்டான பதத்தில் இருக்குது. கண்டிப்பாக இந்த சுண்டைக்காய் வந்து கசக்கவே கசக்காது. நீங்களும் இந்த ரெசிபி மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.